ஒவ்வொரு நாளுமே சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் மறைகிறதையும் எப்படி நம்மளால் தடுக்க முடியாதோ, கிரைம் தொடர்பான விஷயங்களையும் நம்மளால் தடுக்க முடியாது. எப்படி காவல்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் சரி, திருடம் போலீஸ் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும், கொலையாளிகள் கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை தேடுறேங்கிற பேரில் ரொம்ப நாள் வந்து ஆகத்தான் செய்யும். அதில் சில சென்சிட்டிவான விஷயங்கள், சில காமெடியான விஷயங்கள், சில திகிலூட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி தேதிக்கு வந்து திகிலூட்டக்கூடிய சம்பவங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காமெடியிலருந்தே போயிடுவோம். ஆவடி பக்கத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அது மூலிமா நல்லா சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு வீடு ஆவடி பக்கத்தில் எடுத்து தங்கியிருக்கார். இவருடைய வீட்டில் வந்து திருடு போகுது, பண நகையெல்லாம் கொல்ல போகுது. கொல்ல போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக வந்து ஆவடி காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிச்சிடுறார். அடுத்த நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு. என்னடா பண நகையெல்லாம் தொலைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தவருக்கு லிஃப்ட்டு, அவருக்கு லிஃப்ட் கொடுத்துருந்தார்ல, அவர் கூட அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவர் சில விஷயங்களை பதிவு செய்யும்போது, இந்த நகையெல்லாம் எங்கேனே போய் வைக்கிறது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஓனர்கிட்டயே அந்த பொருளோட ஓனர்கிட்டயே திருடன் போய் வந்து கேட்டிருக்கான். உமர் அப்படிங்கிற 44 வயது அந்த மதிக்கத்தக்க நபர் வந்து கேட்டிருக்காப்புல. கேட்டவுடனே இந்த உரிமையாளர் ஜெகனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏடா பாவி, நானே ஸ்ரீபெரும்புத்தூரில் கார் தொழிற்சாலையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சண்டா, அந்த பணத்தை வச்சு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீ ஏன் லிஃப்ட் என்னோடய வண்டியிலேயே ஏறிட்டு ஏன் பொருளை விற்கிறதுக்கு எங்கே போய் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்புறம் லேஸ் வாக்க அப்படியே கூப்பிட்டு போய் ஆவடி காவல் நிலையத்தில் நிப்பாட்டி விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஆமாங்க நான் திருடிட்டேன் அப்படின்ட்டு. டேய், நீ திருடினது யார் தெரியுமாடா, ஏன் வீட்டிலடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டோட உரிமையாளர் சொல்ல எக்குத்தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருடன் அதுக்கப்புறம் வந்து சேம் சேம் பப்பி சேம்ங்கிற மாதிரி சந்தானம் சொல்கிற கதையாக ஆகிப்போச்சு. இது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு போட்டா பாஷ். தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். காதலர்கள் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க, அவங்கள ஒருத்தரை ஒருத்தர் சேர்த்து வைக்கணும், அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம், அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்மக்கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்போ அவங்ககிட்ட அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கணும், அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணணும். ஈடியர், நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா. எல்லாருமே பெற்ற தாய் தந்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க, இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏளனமாக பேசுவாங்க, இன்னும் சில பேர் வந்து பெற்ற தாய் தந்தையவே கொலை செய்த நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில். இறுதி மரியாதை அப்படிங்கிறது இப்படி இல்லாமடா செலுத்துறது அப்படின்னு தான் கேட்க தோணுது. அந்த வகையில் கும்பகோணம் பக்கத்தில் தில்லையம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து கோவிந்தராஜ் லட்சுமி அப்படிங்கிறவங்க ரொம்ப வயதான தம்பதி. வயது வந்து கோவிந்தராஜுக்கு எப்படியும் 80 வயதுக்கு மேலே இருக்கும், லட்சுமிக்கு 73 வயதுங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் ராஜேந்திரன் அப்படிங்கிற அவருக்கு மூத்த மகன், அதுக்கப்புறம் இளைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து எதிர்பாராமல் விபத்தில் சிக்கி மரணம் அடைஞ்சிடுறாங்க. இதில் இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த மூத்த மகனுக்கு மட்டும் வந்து திருமணமே ஆகாமல் வயது வந்து பார்த்திங்கன்னா 35-40 இப்படி கடந்து போயிட்டே இருக்கேன். ஏன்னா பெற்றவங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 80 மேலே ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும்போது தலைவர் லவ் இவ்வளோலாம் போயிருக்காரு, ஆனால் லவ்வும் செட் ஆகலை, வேறு ஒரு கேஸ்ட் பொண்ணை வந்து காதலிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இவருடைய திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. இதனால் ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சின்னத்தம்பி படத்தில் வர்ற அந்த ஒரு கேரக்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் தாலியை வச்சுட்டே சுற்றிட்டே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் இவருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் நடத்தி வைக்கல, தானாகவும் வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி ஒரு லவ் அப்படிங்கிற பாதையிலையும் அவருக்கால் போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருந்த ராஜேந்திரன் ரொம்ப வந்து அப்பா அம்மாட்ட ரொம்ப வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுருனுக்கும் உரவும் ரெண்டு பேரையுமே வந்து பெரிய சுத்தியை வச்சு அடித்து ஆளை காலி பண்ணிட்டார். சரி, குழப்பண்ட்டமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், ஐயையோ இனிமேல் கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறத தாண்டி நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களே அப்படிங்கிற பயத்தில் தன்னோட அப்பா அம்மாவை, இது இறந்து போன அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ரத்தம்லாம் கிடக்கு. ஆனால் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் சொல்கிறதுக்கு மனசு இல்லை, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைரெக்டாக வெளியில் போகிறாரு. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு, திருப்பி வராரு, வரும்போது காய்கறிலாம் வாங்கிட்டு வராரு, அதுக்கப்புறம் வீட்டிலேயே வச்சு ரெண்டு நாள் சமைச்சு வேற சாப்பிட்றாரு. எப்படி பேரண்ட்ஸ் வந்து செத்து போயிருக்காங்க, கொலை செஞ்சுருக்காங்க,
ரத்தம் வந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் துர்நாற்றம்லாம் பயங்கரமாக வீசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வாங்கிட்டு வந்த காய்கறியை நல்லா உட்காந்து சமைச்சு பொறுக்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தலைவர் தெரிஞ்சிருக்கார். இப்படி வந்து இருக்கவும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. பக்கத்தில் வந்து மக்கள்லாம் வந்து பார்க்கவும் என்னடா இது வித்தியாசமாக வந்து ஸ்மெல்லு வருதே, ஒரு மாதிரி நாற்றம் அடிக்குது. இவர் வந்து ஆளைக்கானா பேரண்ட்ஸையும் ஆளைக்கானாமே கோவிந்தராஜா ஆளைக்கானா பக்கத்தில் இருக்கவங்களாம் பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசுவாங்கல்ல. இப்போ என்ன இவர் ஆளையே காணா அப்படின்னு கேட்கும்போது ஒரு முன்னுக்கு பின் முறைனா வந்து பதில் சொல்கிறாப்புல, வீட்டுக்குள்ளேயும் யாரையும் வந்து அலோவ் பண்ணலை. இப்படி இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஃபோனை சுற்றிட்டாங்க. உடனே போலீஸ் வந்து பார்க்கும்போது தலைவர் வந்து பணத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார். அப்படியே தலைவரை பிடிச்சி அப்படியே கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு வந்து பாடி அனுப்பிச்சிருக்காங்க. இவரை அப்படியே காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க மக்கள். இப்படியெல்லாம் நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள திராணி இல்லாத ஒரு இளைஞனாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனையும் இந்த மாதிரியான க்ரைம் செய்யக்கூடிய மனிதர்களை உருவாக்கி வச்சுருக்கு. மக்களை வந்து கிட்டத்தட்ட வந்து சைக்கோவாக்கக்கூடிய மனநிலைக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் சொசைட்டியும் ஒரு தன்னை நகட்டிட்டு போயிட்டுருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் கும்பகோணம் பக்கத்தில் நடந்த இந்த ஈவெண்ட். ஏன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? எலே, உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் லாஸாக காட்டினாலும் உன்னைய உண்டு இல்லை, நான் காமப்பட மாட்டேன்டா. என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னுங்கிற விளம்பரம் வர்ற மாதிரி தான் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த செய்தியை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சரதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து லிவிங் டுகெதரில் ஒருத்தரோட வாழ்ந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த லிவிங் டுகெதரில் வாழ்ந்த அந்த பையன் வந்து கசாப்பு கடைக்கான மாதிரி ஒரு 35-32 துண்டுகளாக வந்து அவருடைய உடலை வெட்டி பெரிய அளவில் சர்ச்சையாச்சுல்ல, அதே மாதிரியான ஒரு சம்பவம் டெல்லியில் மறுபடியும் நடந்திருக்கு. அஞ்சன் தாஸ் அப்படிங்கிற ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு 48 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், இவருக்கு பூனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத தாண்டி தலைவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதையே கடைசி வரைக்கும் இவர் சொல்லாமலே மறைச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பூனமுக்கு வந்து தீபக் அப்படிங்கிற ஒரு மகன், அவரும் 18 வயதை தாண்டியவர் தான். இந்த பூனம் அப்படிங்கிற அந்த லேடியை கல்யாணம் பண்ணார் தீபக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தீபக்குக்கு ஒரு மனைவி. தன்னுடைய மருமகளே வந்து பார்த்திங்கன்னா இவர் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால தீபக்குக்கு இவர் மேலே செம்ம கோவம். பூனமும் இதை கண்டிச்சிருக்காங்க, எதுக்குங்க தேவையில்லாத வேலை, அவங்க அவங்க வாட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க, ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து வாழ்கிறோம், இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்லாம் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அஞ்சன் தாஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை. தலைவருக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது, ஏய் நான் யார் தெரியுமா, உனக்கு முன்னாடியே நான் ஒருத்தையே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் ஒரு குடும்ப வேறு வச்சுருக்காரு. பூனத்தை வந்து கல்யாணம் பண்ணார்ல, பூனத்தை கல்யாணம் பண்ணி அது மூலிமா ஒரு வரதட்சணை கிடைக்கும்ல, அந்த நகையை பூரா விற்று அந்த மூத்த தாரத்துக்கு வந்து இவர் வந்து மணி ஆர்டர் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு. கடமையாக உள்ள மனுஷன்ப்பா, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாலும் அந்த கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாப்புல பாருங்கள். இப்படிப்பட்ட அஞ்சன் தாசை இந்த தீபக்கும் யார் மகன் தீபக்கும் பூனமும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அது எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். கழுத்தை கர கர கரன்னு அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு ஓகே. அதுக்கப்புறமும் இவங்களுக்கு ஆத்திரம் தீரல. ஏண்டா ஏன் முண்டாட்டியே வாடா பார்க்குறேன்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் வந்து கத்தியை வச்சு வெட்டை. அதுக்கப்புறம் வந்து என்னையை ஏமாற்றிட்டு ஏற்கனவே ஒரு பிள்ளையோட சேர்ந்தாடா வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு பூனமும் வெட்டை. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து கத்தியை வச்சு வெட்டி அஞ்சன் தாஸோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 22 துண்டுகளாக மாறிப்போச்சு. சரி 22 துண்டுகளாக ஆறி போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து யோசிக்க என்ன பண்ணுறாங்க, சரி துண்டு துண்டாக வெட்டிவிட்டோம், தலையும் வெட்டிவிட்டோம், அப்படியே போய் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வந்து தூக்கி போட்டுருவோம் விடாமானே அப்படின்னு சொல்லிட்டு பூனமும் தீபக்கும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து அடர்ந்த அப்படி பனி இருக்கும் இல்லையா, அப்போது காலை நேரத்தில் போனோம் அப்படின்னா யாரும் பெரிய அளவில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிட் நைட் ஏரியா ஒரு 12 மணிக்கு மேலே கிளம்புறது, காலையில் வந்து 4-5 அந்த மாதிரி டயத்தில் போய் போட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பகுதிகளில் போய் போட்டிருக்காங்க. டெல்லியில் இந்த விஷயம் எப்போ வெளியில் வந்திருக்கு, 6 மாதம் கழிச்சு வெளியில் வந்திருக்கு, இப்போ தான் வெளில வருது. அப்போது 6 மாதமாக அவங்க என்னடா பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பகுதியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், ஏமா புருஷன் எங்கம்மா அப்படின்னா, அவர் வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால் வந்து இந்த சரதா கேஸை வந்து விசாரிக்கும் போது சம்மந்தம் இல்லாத கையை கால்லாம் கிடச்சிட்டே இருந்திருக்கு. இந்த லிவிங் டுகெதரில் வாழ்ந்துச்சு அந்த பொண்ணு, அந்த 32 துண்டுகளை வெட்டினாப்பிள்ளையா அவர், அவரோட கேஸை விசாரிக்கும் போது தான் எங்கெல்லாம் துண்டுலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடமா போய் பார்க்கும்போது அங்கே வேறு சில துண்டுகள்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கும் சரதாவோட உடம்புக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அது வேறு ஒரு லேடியோட உடல் பாகங்கள் மட்டும் போலீஸுக்கு தெரியுது.
ஆனால் இதை நோக்கி விசாரிக்கும் போது அந்த பகுதியில் விசாரிக்கும் போது யாருக்குமே எதுவுமே தெரில, யாரும் காணாமல் போனதாக வந்து கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அஞ்சன்தாஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சொல்ல, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருடைய உடல் பாகங்கள், ஒரு ஆணுடைய உடல் பாகங்கள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரத்தாவோட உடம்பு வந்து பெண் உடம்பு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆணோட உடல் பாகங்கள் எப்படி கிடச்சிக்கிட்டே இருக்குது, தலை மட்டும் கிடைக்கல, அப்படி சுற்றி சுற்றி தெரியிட்டே இருக்காங்க. அப்போ விசாரிக்கும் போது இந்த தீபக் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மிட் நைட்டில் மட்டும் வந்து இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அதுதான் நிறையா பேரை வந்து காண்பிச்சு கொடுக்குது. ஏன்னா போலீஸார் வந்து டைரெக்டாக நிறையா விஷயங்களை போய் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்படிங்கன்னா பாவம் லீவும் கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் வந்து எப்படி சிஎல்ங்கிறது ஒன்று கொடுத்தாங்களோ மற்ற ஸ்டேட்லாம் அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை காவல்துறை. அதனால் தொடர்ந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பணிப்பொழு இருக்கிறதுனால இந்த மாதிரி சிசிடிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது. அப்போது அந்த சிசிடிவியை மையமாக வச்சு இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணும்போது தீபக்கும் பூனமும் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருளை மறைச்சி மறைச்சி எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டு வரும். குப்பைத்தொட்டியில் போகிறோம்னா சாதாரணமாக போட்டு வரணும்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வித்தியாசமான இவங்களுடைய நடைமுறைகள்லாம் வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் கேட்கும்போது போலீஸார் வந்து தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏ பூனா, ஏ தீபக்கு உண்மையை சொல்லிடுறப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்புறம் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் என் புருஷனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு பூனமும் தீபக் வந்து பல துண்டுகளை வெட்டி ஒவ்வொரு பகுதியாக போட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இப்படி கொடூரமான ஒரு சிந்தனையுடைய ஒரு சமூகமாக நம்ம சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான ஏகப்பட்ட கிரைம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைந்திருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர்.